ரஜினிகாந்த் நடிப்பில் காலா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவரோட அடுத்த 165வது படத்தோட ஷூட்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே முன்னாடி ஆரம்பிச்ச 2.0 படத்தோட நிலைமை என்னதான், படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி படத்தோடைய ரிலீஸை 3 தடவை மாற்றிட்டாங்க, அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வேறு ரிலீஸ் பண்ணலன்னு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துட்டுருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தை பற்றின சில தகவல்கள் கிடச்சிருக்கு. இந்த படத்துடைய டியூரேஷன் பற்றின தகவல்கள் தான். ஸோ படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸே ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இவ்வளோ டிலேஸ் ஏன் அப்படின்னாக்க, இந்த படத்துடைய VFX ஒர்க்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வேறு கம்பெனிஸ்கிட்ட இருந்தது, அண்ட் அதுக்கப்புறமா அந்த கம்பெனிகிட்டேருந்து திருப்பி வந்து வேறு கம்பெனிகிட்ட இந்த ஒர்க்ஸ்லாம் கொடுத்ததுனால தான் இவ்வளோ டிலேஸ் இருந்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்களுடைய கற்பனையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை VFX கொண்டு வரது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்கான். இதனால் படத்தை எப்படியாவது இந்த வருடம் திரைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் இந்த படத்துடைய VFX ஒர்க்ஸ்லையும் சில காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றின டியூரேஷன் எவ்வளோ அப்படின்ற தகவல்களும் வெளியாகியிருக்கு. இந்த படம் வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷமாக. சங்கரோட இயக்கத்தில் இதுவரைக்கும் வெளியான படங்கள்லே ரொம்ப சின்ன படம் இது தானா. எந்திரனோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மி. ஏன்னா எந்திரன் படத்துடைய டியூரேஷன் வந்து 2.5 மணி நேரம், இது 2 மணி நேரம் 20 நிமிஷம் தானா. ஸோ ஆகஸ்ட் மாதம் படம் திரைக்கு வந்துடும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்துட்டுருக்கு. அண்டு இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணாதான் படம் இந்த வருடத்துக்குள்ளே ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படின்ற தகவல்களும் நமக்கு கிளியராக கிடைக்கும். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஷால் வி கோ அவுட் ஃபார் ஏ மூவி வாட் சே Sorry guys. Shall we begin?